ஃப்ரெண்ட்ஸ் ஆதிமுகவின் உட்கட்சி பூசல் தகவல் ஒன்று தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. சமீபத்தில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் அதிமுகவினர் மீது மேற்கொண்ட ரைடு நடவடிக்கையில் மேற்கொண்ட போது சிக்கி சின்னாபின்னமானவர் தான் கே சி வீரமணி. இவர் மீதான ரைடு நடவடிக்கை இன்னும் முடிவுக்கு வராத நிலையில் இவர் குறித்து வெளியாகும் தகவல்கள் எல்லாமே அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் வரும் உள்ளாட்சி தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்று எடப்பாடியார் பகல் கனவு கண்டுகொண்டிருக்கின்றார். அதற்காக எவ்வளவு செலவு வேண்டுமானாலும் செய்ய தயார் என்று தனக்கு நெருங்கிய வட்டாரத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இதுகுறித்து எடப்பாடியார் கே சி வீரமணியிடம் உங்களால் என்ன தர முடியும் என்று கேட்டாராம். அதற்கு கே சி வீரமணி, நானே பல கோடி கடல்ல இருக்கேனே, என்னால எந்த இந்த தேர்தலுக்கு எந்த பணமும் தர முடியாது அப்படின்னு கே சி வீரமணி கராரா சொல்லிட்டாராம். அதற்கு உடனடியாக பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள், யாரு காதலையா நீ பூசுத்துற, கடந்த அஞ்சு வருஷமா நீ யார் யாருக்கிட்ட எந்த அளவுக்கு கல்லா கட்டியிருக்க அப்படின்னு சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்டையே தூக்கி கே சி வீரமணிக்கு முன்னாடி போட்டாராம். இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத கே சி வீரமணி அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிட்டாராம். இவ்வளவு நாளாக நீங்கள் விரல் நுனியில் இவ்வளோ தகவலை வச்சு கொண்டு தான் என்னிடத்துல சிரித்து பேசி கொண்டிருந்தீங்களா என்று மிரண்டு போய் உள்ளாராம் கே சி வீரமணி. ஆக மொத்தத்தில் இரட்டை தலைமை செயலகத்தில் தற்போது இந்த விஷயந்தான் ரொம்ப ஹாட் டாப்பிக்காக பேசப்பட்டு கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அடுத்து எந்த அமைச்சர்கிட்ட எடப்பாடி அவர்கள் தேர்தலுக்காக பணம் கேட்பாங்க அப்படின்னு எல்லா அமைச்சர்களும் தற்போது தொடர்பு எல்லைக்கு வெளியே இருப்பதாக ஜகா வாங்கி காட்டிக் கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆட்சியில் இருந்தபோது மொத்த ஊழலையும் செய்து எல்லா பணத்தையும் எடப்பாடி அவர்கள் சுருட்டி கொண்டு அமைச்சர்களை தங்களுடைய சுயலாபத்திற்காக பயன்படுத்தி கொண்டு தற்போது மீண்டும் அமைச்சர்களின் தலை மீது கை வைத்து உள்ளாட்சி தேர்தலை முடிச்சிடலாம் அப்படின்னு எடப்பாடி அவர்கள் நினைத்துக் கொண்டிருப்பதாக அதிமுக வட்டாரத்தில் உள்ள சில அமைச்சர்கள் கூறக்கூடிய தகவல் சம்பந்தப்பட்டவர்களுக்கு தெரிய வந்ததை அடுத்து அது அவங்களும் அதிர்ந்து போயிருக்காங்களாம். இந்த அளவுக்கு நமக்கு எதிராக நம்ம கட்சியிலேயே இருக்காங்களா அப்படின்னு எடப்பாடி தற்போது பெரும் குழப்பத்தில் இருப்பதாக சொல்லப்படுது. எது எப்படியோ தலையில நின்று தண்ணி குடிச்சாலும் இனியும் தமிழகத்தில் மக்களை எந்த அரசியல் தலைவர்களும் ஏமாற்ற முடியாது அப்படிங்கிறத இனி வரும் காலங்களில் வரக்கூடிய தேர்தலில் எல்லா அரசியல் கட்சியரும் புரிஞ்சு கொள்வாங்க அப்படின்னு அரசியல் முற்போக்கு சிந்தனையாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறாங்க. ஆக மொத்தத்தில் தகவல் சுருக்கம் என்ன அப்படின்னா, இவ்வளோ காலம் நடந்தது மட்டும் பத்தாதுன்னு சொல்லிட்டு இன்னும் ஏதாவது ஒன்று செஞ்சு உருட்டல் புரட்டல் செஞ்சு ஒரு மாயஜால வித்தை போட்டு எப்படியாவது உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிச்சிடணும் அப்படின்னு அதிமுக தற்போது வரைக்கும் பயங்கர முயற்சி செஞ்சு கொண்டிருப்பதாகவும், ஆனால் எடப்பாடிக்கு எதிராக அதிமுகவிலே பல குரூப் உருவாகிட்டாங்க, அதனால் வரும் உள்ளாட்சி தேர்தல் மட்டும் இல்லை இனி உள்ள காலங்களில் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நல்ல அரசியல் தலைவர்கள் இருந்தால் மட்டுமே அதிமுகவை காப்பாற்ற முடியும், அது சசிகலாவாக தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவில் இருக்கக்கூடிய பல முக்கிய அமைச்சர்களே பேசக்கூடிய தகவல் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பேசப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் சார்ந்து உங்களுடைய மேலான அபிப்பிராய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மேலும் இது போல புதிய தகவல் தெரிஞ்சு நம்ம சேனல் தொடர்ந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.